எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாவதாக. அவனது சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மூமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் உரித்தாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் இன்று நம்முடைய இந்திய திருநாட்டின் சுதந்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு மகிழ்ச்சிகரமான இந்த தினத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே நாம் நம்முடைய மக்கள், நம்முடைய முன்னோர்கள், இஸ்லாமிய பெரியார்கள் இந்த நாம் இப்பொழுது சுவைத்து கொண்டிருக்கிறோமே, நாம் எங்க சுவைத்து கொண்டிருக்கிறோம், நம்மின் காரணத்தால் இன்றைக்கு சுவைத்து கொண்டிருக்கிறார்களே, இந்த சுதந்திரத்தை நாம் எப்படி அடைந்தோம், இன்றைக்கு நாம் எல்லாம் சுதந்திர இந்தியர்கள் என்று காலர் தூக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மை கொண்டு வந்து இந்த ஒரு பெரிய கிடைக்க முடியாத ஒரு பாக்கியத்தை நமக்கு வாங்கி தந்த அவர்களுடைய ஒரு சில நிகழ்வுகளை நாம் இங்கு நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நினைவு கூறல் இருக்கிறதே, இது சும்மா வெறும் நினைவு கூறுதல் அல்ல, ஒரு மிட்டாயை வாயில் வைத்து அனுப்புவதல்ல. இதன் பின்னணியிலே நாம் இந்த நாட்டிற்கு எத்தனை பாக்கியதாரர்கள், உரிமையாளர்கள் என்ற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சுதந்திரம் என்பது இருக்கிறதே, அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். உலகிலே மனிதன் மட்டுமல்ல, ஐந்தறிவு ஜீவிகள் கூட இந்த சுதந்திரத்தை விரும்புகிறது. ஒரு பறவையை நீங்கள் பிடித்து தங்க கூண்டிலே அடைத்து வைத்திருந்தாலும் கூட அந்த கூண்டு திறக்கப்பட்டால் உடனே அந்த கூண்டை அது வெறுத்து வெளியேறி பறந்து தெரியும். அது தங்க கூண்டாகிவிட்டதே, நாம் ஏன் வெளியே போக வேண்டும் என்று அது விரும்பி இருக்காது. அந்த அளவுக்கு சுதந்திரம் என்பது விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம். அன்றைக்கு 1800களிலேயே இஸ்லாமிய இந்தியர்களுடைய உள்ளத்திலே சுதந்திர வேட்கை எழுந்துவிட்டது. இஸ்லாமியர்களுக்குத்தான் அந்த சுதந்திர வேட்கை முதல் முதலாக எழுந்தது. அந்த காலகட்டத்திலே இஸ்லாமியர்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக எப்படியெல்லாம் தியாகம் செய்ய முடியுமோ அந்த தியாகங்களுக்கெல்லாம் தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள். நம்முடைய சுதந்திர இந்தியா சுதந்திரம் பெற்றது இருக்கிறதே, அது ஒரு தனி சிறப்பிற்குரிய ஒரு விஷயம். அன்றைய காலகட்டத்திலே, இந்தியா சுதந்திரம் பெறக்கூடிய அந்த காலகட்டத்திலே 90க்கும் மேற்பட்ட நாடுகள் ஆங்கிலேயர்களுடைய கைவசம் அடிமைப்பட்டு கிடந்தது. இந்தியாவினுடைய சுதந்திரம் தான் அவர்களை எல்லாம் தங்களுக்கும் சுதந்திரம் வேண்டும் என்ற ஒரு வேட்கையை அவருடைய உள்ளங்களிலே விதைத்தது பல நாடுகளிலே. அந்த அளவுக்கு இந்தியாவுடைய சுதந்திரம் மிக முக்கியமானது, குறிப்பிடத்தக்கதும் கூட. மேலும் இன்னும் சொல்ல போனால் இந்திய சுதந்திரத்தினுடைய போராட்டம் இருக்கிறதே, அது உலகில எந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கும் சுதந்திர போராட்டத்திற்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு. இந்திய சுதந்திர போராட்டம் என்பது பல விதமான அம்சங்களை கொண்டிருந்தது. ஆயுதங்களை கொண்டும், சட்டங்களை புறக்கணிப்பதை கொண்டும், உப்பு சத்தியாகிரகம் என்றும் அந்நியர்களுடைய பொருள்களை புறக்கணிப்பதன் மூலமும், அதே போன்று அந்நியர்களுடைய மொழிகளை புறக்கணிப்பதன் மூலமும், இப்படியெல்லாம் பலவிதமான முறைகளிலே அவர்கள் தங்களுடைய சுதந்திர போராட்ட உத்திகளை கையாண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் இந்திய சுதந்திரம் என்பது உலக வரலாற்றிலேயே ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாகத்தான் இருந்தது என்று சொல்ல முடியும். 1947 நம்முடைய நாடு சுதந்திரம் பெறும் பொழுது நடுஇரவிலே ஜவஹர்லால் நேரு உரையாற்றுகிறார். முதல் முதலில் பாராளுமன்றத்தில் அவர் சொல்கிறார், When the world in deep sleep, India is awaking. உலகமே ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்தியா விழித்திருக்கிறது என்று சொன்னார். அவர் சொன்னதனுடைய கருத்து என்னவென்று சொன்னால், நம்முடைய இந்திய நாடு இன்றைக்கு உலகிலே அடிமை தலையிலிருந்தும் விழித்து விட்டது. இன்னும் எத்தனையோ நாடுகள் அந்த அடிமை தலைக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் நேரத்திலே, அதாவது நாம் இந்த உலகில் அடிமைப்பட்டு கிடக்கும் மற்ற நாடுகளுக்கெல்லாம் சுதந்திர தாகத்திற்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறோம் என்ற கருத்திலே சொன்னார்.
அவர் சொன்னது என்னவோ அன்றைக்கு சரிதான். ஆனால் அன்றைக்கு சுதந்திரத்தை வாங்கும் வரை ஓடிக்கொண்டிருந்த விழித்துக் கொண்டிருந்த நாம் சுதந்திரம் வாங்கிய கையோடு தூங்கிவிட்டோம். என்றைக்கு காந்தி சுடப்பட்டாரோ அன்றைக்கே நம்முடைய சமூகம் விழித்திருந்தது என்று சொன்னால் இன்றைக்கு நமக்கு இந்த நிலை வந்திருக்காது. வெளியிலிருந்து வந்து பயிரில் விழுந்த வெட்டிக்கிளிகளுக்கு மருந்தடித்து விரட்டிய நாம் பயிருடன் ஊட ஊட நுழைத்திருந்த களைகளை நாம் மறந்துவிட்டோம். அது பயிரை மெலிய செய்து மிகுந்து விளைந்து பயிரையே மூடி இன்றைக்கு அந்த பயிரினுடைய வளர்ச்சியவே குன்ற செய்துவிட்டது. அன்றைக்கு முஸ்லிம்கள் தங்களுடைய சதவிகிதத்தை மிஞ்சிய தியாகங்கள் செய்தார்கள். இந்தியாவில் மட்டுமல்ல, பர்மா, ரங்கூன், மலேசியா போன்ற நாடுகளில் வாழ்ந்த இந்திய நாட்டினுடைய முஸ்லிம் செல்வந்தர்கள் தங்கள் பொருள்களை கணக்கில்லாமல் அள்ளி வீசினார்கள் இந்திய சுதந்திரத்திற்காக. ஆனால் இன்றைக்கு நம்மை பார்த்து யார் இவர்களெல்லாம் அந்நியர்கள், தீவிரவாதிகள், இவர்களெல்லாம் இந்தியர்கள் என்று சொல்ல தகுதியில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த பாசிசவாதிகள் யாரேனும் ஒரு ரூபாய் இந்திய சுதந்திரத்திற்காக தியாகம் செய்திருப்பார்கள் என்று சொன்னால் வரலாற்றில் எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது. அவர்களெல்லாம் அந்நியர்களின் அடிவரடிகளாக மட்டும்தான் இருந்தார்கள். அவர்களை நாம் கண்டுகொள்ளாத அந்த ஒரு சூழல் தான் இன்றைக்கு நம்மை 3% 3.5% ரோட்டிலே நின்று போராட வேண்டிய நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அன்பிற்குரியவர்களே, அன்றைக்கு காந்தி சுடப்பட்ட பொழுதே நம்முடைய இந்திய மக்கள் விழித்திருக்கவில்லை. நம்முடைய மக்கள் எல்லாம் அப்படியே சர்வசாதாரணமாக இருந்தார். ஒரு அறிஞர் சொல்கிறார், உன்னுடைய வெற்றி இலக்கை நீ அடையும் வரை ஓடு, உன் வெற்றியை நீ அடைந்து விட்டால் அதைவிட அதிகமாக ஓடு. நீ ஓய்ந்து விட்டாய் என்று சொன்னால் வேறொருவன் வந்து அதை பிடுங்கி சென்று விடுவான் என்று, அதுதான் இப்ப நடக்குது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் நம்முடைய இந்திய சுதந்திரத்தை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹஜரத் அவர்கள் சொன்னதை போல சுதந்திரதம் என்று சொன்னால் சிறப்பு நிகழ்ச்சிகளை நாம் பார்த்துவிட்டு ஏதோ ஒரு கொடியை ஏற்றிவிட்டு சிறிது நேரம் கைத்தட்டி மிட்டாய் வழங்கி செல்வதல்ல. நம்முடைய வாழ்வாதாரம் உரிமைகள் இந்த நாட்டிலே நமக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது, நாம் எந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய பாக்கியதாரர்கள், பாத்தியதாரர்கள், உரிமையாளர்கள் என்பதை நினைவு கூற வேண்டிய நாள். நம்முடைய இளைய தலைமுறைகளுக்கு அதை நாம் எடுத்து சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லும் பொழுதுதான் அவர்களுடைய காலங்களிலே நம்முடைய இந்த நாட்டிற்காக நாம் செய்த பங்கு என்ன என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அன்பிற்குரியவர்களே, குஷ்வந்த் சிங் என்ற அந்த எழுத்தாளர் சொல்கிறார், இந்தியாவினுடைய அந்த மன்னராட்சியினுடைய கடைசி காலத்திலே வாழ்ந்தவர் பகதூர்ஷா என்று சொல்லக்கூடிய ஜாஃபர் என்ற ஒரு அரசர், அவரும் சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டு சிறைபிடிக்கப்படுகிறார். அவருக்கு ஆசை என்ன, என்னுடைய தாய் மண்ணில் நான் இறக்க வேண்டும். அவரை சிறையில் அடைக்கும் பொழுது ஆங்கிலேயரிடத்தில் அவர் கேட்பது, என்னை விடுவித்துவிடு என்று சொல்லியோ அல்லது என்னை வேற எந்த தண்டனைக்கு ஆளாக்காத என்று சொல்லியோ அல்ல, நீ எது வேண்டாலும் செய்து கொள், ஒரே ஒரு விஷயம், என்னுடைய பிணம் இந்த மண்ணில் புதைக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய ஆவல். ஆனால் அந்த வெறிபிடித்த வெள்ளையர்கள் என்ன செய்தார்கள், உன்னுடைய இந்த ஆசையும் கூட நிறைவேறக்கூடாது என்ற ஒரு எண்ணத்திலே அவர்களை ரங்கூன் சிறையிலே கொண்டு போய் பர்மாவிலே அடைக்கிறார். அந்த சிறையிலே வாடி அங்கே இறந்து அவர் அந்த நாட்டிலேயே அடக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு உணவு வேண்டும் என்று கேட்கும் பொழுது இரண்டு தட்டுகளிலே துணியை போட்டு மூடி ஹட்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயன் கொண்டு வந்து அந்த சாப்பாடு தட்டை கொடுக்கிறான். அவர் வாங்கி திறந்து பார்க்கும் பொழுது தன்னுடைய இரண்டு குழந்தைகளின் தலைகள் அந்த ரெண்டு தட்டிலும் இருக்கிறது. அவர் ஒன்றுமே சொல்லவில்லை. அவன் கேட்கிறான், இதை பார்த்து உனக்கு அழுகை வரவில்லையா என்று. அவர் சொல்கிறார், அரசர்கள் என்றைக்கு அழுதில்லை போடா. பாருங்கள், இந்த உறுதியை உடையவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தங்களுடைய எப்பேற்பட்ட தியாகங்கள், தங்களுடைய அரசாங்கம், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உயிர் எல்லாத்தையும் கொடுத்து தாங்க இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தான். எங்கேயாவது இந்த சரித்திரத்தை நீங்க பள்ளியெடுத்து புக்கில் பார்க்க முடியுமா? எல்லாம் இன்றைக்கு ஆங்கிலேயர்களின் அடிவரடிகள் செய்துவிட்ட மோசத்தின் காரணமாக நாம் எல்லாம் இன்றைக்கு இப்படி மோசடி செய்யப்பட்டு நம்ம எல்லாம் அந்நியர்களாக நாம் வர்ணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது, நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அவர் கடைசியாக இறக்கும் போது கறித்துண்டு எடுத்து ஜெயிலில் இருக்க சவுத்துல எழுதி வச்சார், அப்சோஸ் சதா அப்சோஸ் ஜாஃபர் தோ கஸே ஜமீன் பி நமிலி ஹிந்துஸ்தான். ஓ ஜாஃபரே, தன்னை பற்றி எழுதுகிறார் அவர், உனக்கு எப்பேற்பட்ட கைசேதம்யா,
ஒரு ரெண்டு கஜம் நிலம் கூட உனக்கு இந்த இந்தியாவில் புதைக்கிறதுக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு தன்னுடைய இயலாமை அவர் எழுதி வைத்து விட்டு இறக்குறார். அங்கே போகிற ராஜீவ்காந்தி அந்த ஜாஃபருடைய அந்த அடக்கஸ்தலத்துக்கு ஒரு தடவை விசிட்டராக போகும்போது அங்கே இருக்கிற விசிட்டர் புக்கில் இவர் எழுதி வைக்கிறார். அந்த வாசகங்கள் அவருடைய கல்லறையில் பொதிக்கப்பட்டிருக்கு. இவர் எழுதி வைக்கிறார், ஜாஃபரே நீர் கலங்காதீர், உன்னுடைய சுதந்திர தாகம் நம்ம நாட்டினுடைய சுதந்திர கீதத்தில் இணைந்து ஒழித்து கொண்டிருக்குன்னு பதில் எழுதி வச்சுட்டு வந்தாங்க. அன்பிற்குரியவர்களே, இது மாதிரி நிறைய சொல்லலாம். கப்பலோடைய தமிழர் வாவு சிதம்பரனார் என்று இன்றைக்கு நாம் படிக்கிறோம், எவ்வளோ நம்முடைய பிள்ளைகள் நாமெல்லாம் புக்கில் படிக்கிறோம். ஆனால் அவர் கப்பல் ஓட்டுவதற்காக முன் வந்த பொழுது அவருக்கு கிடைத்த ஒரு சில பங்குகள் ஒன்றுமே செய்ய முடியல. காசு அன்னைக்கு பக்கீர் முகமது ஹாஜியாருங்கிற ஒருத்தவங்க 800 பங்குகள் கொண்ட அன்றைக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் உள்ள தொகையை அந்த கப்பல் ஓட்டுறதுக்காக அப்படி தூக்கி கொடுக்குறார். அது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால 3 லட்சம்னு சொன்னால் இன்னைக்கு அது எவ்வளவு காசு? ஆனால் இன்னைக்கு பேர் என்ன எழுதப்பட்டிருக்கு, பக்கீர் முகமது ஹாஜியார் பேரை எங்காவது தப்பி தவறியா பிரிண்டா இருக்கா? தப்பான பிரிண்டில் கூட உருவலுங்க அது. பாரதி கப்பலோட்டியவர் வாவு சிதம்பரனார், இதுதான் தெரியும். என்னமோ அவர் வீட்டிலேருந்து சொந்த காசை எடுத்து வச்சுட்டு வந்து அப்படியே கப்பலை வாங்கி ஓட்டிட்டு போன மாதிரி தான் எழுதி வச்சிருக்காங்க. சரித்திரங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருட்டடிப்பு செய்யப்பட்டு கிடக்குது. காரணம் நாமும் இதற்கு. நாமெல்லாம் இந்த சரித்திரங்களை இன்றைக்கு நம்முடைய மக்களுக்கு சொல்ல வேண்டும். பள்ளிக்கூடங்களில் சொல்லப்படவில்லை என்றாலும் கூட மதரசாவுடைய மக்தபுகளிலே இதை புக்குகளாக ஆக்கி நம்முடைய பிஞ்சுகளுக்கு இதை நாம் சொல்ல வேண்டும். அவருடைய எதிர்காலங்களிலே இந்த நாட்டிற்கு தாங்கள் எத்தனை பாத்தியதைப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ள வைக்க வேண்டும். நாம் அன்பிற்குரியவர்களே, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவம்னு ஆரம்பிச்சிருக்கார், அதுக்காக நிதி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்ப ரங்கூன்ல இருக்கக்கூடிய நம்முடைய இந்திய முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, செல்வந்தர்கள் வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து, அப்பதைக்கு மட்டும் ஏதோ சந்தா கொடுக்குறோம் என்று சொல்லாம மாசம் நாங்கள் எங்களுடைய மொத்த வருமானத்தில் 10% கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இராணுவத்துக்கு நிதி வழங்குறோம்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மேடையில் நின்று கொஞ்சம் கோபமா சொல்றார், என்ன நம்ம நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக நீங்க 10% பண்ணி காசு கொடுக்குறீங்களா, இவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கோபமா கேட்கிறார். அந்த நேரத்தில் அந்த கூட்டத்துக்கு நடுவில் இருந்து ஒரு தாடியும் தொப்பியும் வச்ச ஒரு முதியவர், இஸ்லாமிய முதியவர் ஒருவர் விறுவிறுன்னு நேராக மேடையில் வந்து ஏறி நின்று நேதாஜியினோட கையில் ஒரு சின்ன காகிதத்தை கொடுத்துட்டு கீழே இறங்கி போயிடுறார். நேதாஜி அதை பிரித்து பார்த்தோன்னா அவர் கண்ணு ரெண்டுலேருந்து கண்ணீர் அப்படியே முட்டிக்கிட்டு வருது. அப்படி என்ன தான் அதில் எழுதியிருந்துச்சு அந்த பேப்பரில்? அவர் சொல்லியிருந்தார், எனக்கு மும்பையில் 1 கோடிக்கு மேலுள்ள சொத்து இருக்குது, அந்த 1 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள சொத்தை அப்படியே இந்த இராணுவத்துக்காக நான் கொடுக்குறேன்னு எழுதியிருந்தார். என்னைக்கு 80-90 வருஷத்துக்கு முன்னே 1 கோடி ரூபாய அப்படியே தூக்கி கொடுக்கணும் இந்திய தேசிய இராணுவத்துக்காக விடுதலை வேட்கை. இதெல்லாம் இன்னைக்கு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? நம்ம கேட்டிருக்கோமா? இதெல்லாம் நமக்கே இப்போ ரொம்ப அதிசயமா புதுசா இருக்கு. இப்படியுமா நடந்திருக்கு நம்ம நாட்டில்? இது மட்டும் இல்லைங்க, இது மாதிரி முஹானின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆளு, அவர் வடநாட்டில் ஒரு உருது பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்கார், உருது மகள்னு சொல்லி, உருது மகல்லாண்டு. அதில் ஒரு நாள் ஒரு இளைஞனுடைய கவிதை பிரசுரிக்கப்படுகிறது. யாரோ ஒரு இளைஞன் ஒரு இந்திய சுதந்திர வேட்கையினுடைய ஒரு கவிதையை அனுப்புனாரு. அவர் உடனே அந்த பத்திரிகையில பிரசுரம் பண்ணிவிட்டாரு. பிரசுரம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சுதந்திர வேட்கையினுடைய அந்த கவிதையானது ரொம்ப பெரிய சலசலப்பை உண்டாக்கிடுச்சு. உடனே ஆங்கிலேயர்கள்ட்ட ஒரு நோட்டீஸ் வருது, உன் பத்திரிகையில யார் இந்த கவிதையை போட்டதோ அந்த ஆளை எங்களுக்கு காட்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இதுக்கு நான் தான் பொறுப்பு, நான் தான் என் பத்திரிகையில வெளியிட்டேன், நான் தான் அதுக்கு பொறுப்பு, நான் அதெல்லாம் யாரையும் காட்ட முடியாதுன்னு சொன்ன உடனே அவரை கொண்டு போய் உடனே 6 மாசம் ஜெயிலில் அடைக்கிறாங்க. அவருடைய பத்திரிகையை சீஸ் பண்றாங்க, மூடுறாங்க, அவருடைய ஆபீஸையெல்லாம் ஜப்தி பண்றாங்க. அப்ப அவர்கிட்ட கேட்கும்போது, யாரோ ஒருத்தருக்காக நீங்க ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு ஆளாவீங்க அப்படின்னு சொல்லும் போது, அது யாரோ ஒருத்தரா வேண்டாம் இருக்கலாம், ஆனால் அவர் சொன்ன அந்த வாசகங்கள் இருக்கிறது அது எனக்கு உடன்பாடான வாசகங்கள். நான் சொல்லலைன்னாலும் அவர் சொன்னார் பார் அந்த சுதந்திரத்தினுடைய வேட்கையை பத்தி, அதனால அந்த பிரச்சனைக்கு உரிய ஆள் நானாவே இருந்துட்டு போறேன், அந்த கஷ்டத்தை நானே சகிச்சுக்கிறேன்னு சொன்னார். அவர் தனக்கு ஜெயிலில் கொண்டு போற நேரத்தில் அவருடைய மனைவி நிறைவாத கர்ப்பிணி, அவங்க தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்து கொண்டு 3 நாள் எங்க இருக்காரு, எந்த ஜெயிலில் இருக்காருன்னு கூட தெரியாம தேடி தேடி அலைஞ்சு தன்னுடைய கணவன்ட்ட போய் தன்னுடைய குழந்தையை காட்டும் போது அவர் ஆசையா வாங்கி அந்த குழந்தையை முத்தமிட்டார். அது மிகப்பெரிய கூட்டம் என்று 2 வருஷம் உள்ள போட்டாங்க. அன்பிற்குரியவர்களே, இதோடு மட்டுமல்ல, ஆலிம்கள் எத்தனை ஆலிம்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். வடநாட்டிலே வாழ்ந்தவர்கள்
அதே போல கேரளாவில் மாப்பிள்ளை கிளர்ச்சியாளர்கள் சொல்லி 500, 600, 500, 600 ரயிலில் அடைச்சி அவங்கள திருவனந்தபுரத்துக்கு அனுப்புனாங்க. அந்த கூட்டத்தில் நெருஞ்சி சாக சொல்லி குண்டால் சுட்டும் கூட்டத்தில் அடித்து நெரிச்சி சாக வைத்தும் எத்தனை இஸ்லாமியர்களை அவர்கள் காவு வாங்கியிருக்கிறார்கள் இந்த சுதந்திரத்திற்காக. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இந்த நாட்டிலே வாழ்கிறோம் என்று சொன்னால் நாம் இந்த நாட்டிற்கு எங்கிருந்தோ வந்தவர்கள் அல்ல, நம்முடைய நாட்டிற்கு நாம் உரிமையாளர்கள். மற்ற எல்லாரை விட அதிக விலை கொடுத்து நாம் சுதந்திரத்தை வாங்கியவர்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு நமக்கு நம்முடைய உரிமை இருக்கிறது. நாம் யாருடைய உரிமையும் நாம் பறிக்க தேவையில்லை, நம்முடைய உரிமையை யாரும் பறிக்காமல் நாம் பார்த்துக் கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அதற்கு என்ன வழி என்று சொன்னால், நாம் இந்த நாட்டிற்காக எத்தனை தியாகங்கள் செய்திருக்கிறோம் என்பதை முதலில் நாம் அந்த சரித்திரை நாம் விளங்க வேண்டும். நம்முடைய மக்களுக்கு நாம் அதை எடுத்து சொல்ல வேண்டும். அந்த ஒரு நிலையை நாம் மேற்கொண்டோம் என்று சொன்னால் இந்த சுதந்திர இந்தியாவில் நம்முடைய உரிமைகள் நமக்கு சரிவர சரியாக கிடைக்கும் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்முடைய நாட்டிலே நம்முடைய தலைமுறைகளை எல்லாவித சுதந்திரத்துடனும் எல்லாவித பாக்கியங்களுடனும் நீடுடி காலம் வாழ கிருபை செய்வானாக. வாஹிர் தவான் அனி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாகுல்லாஹு கைர்.